சிந்தனைக்களம் நிகழ்ச்சி தொடர்கிறது. முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் நினைவலைகள் குறித்து பேசிக்கொண்டிருக்கிறோம். பேசலாம் பொன்முடி சார். இப்போ கல்வி அமைச்சராக தலைவர் கலைஞரினுடைய அமைச்சரவையில் நீங்கள் தொடர்ந்து இருந்திருக்கீங்க. இப்போ முக்கியமாக நம்முடைய தலைவர்கள் எல்லாம் பாடுபட்டது நமக்கு கல்வியை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு தான் வந்து மிகப்பெரிய போராட்டங்களே இங்கே நடந்தது. அந்த வகையில் நீங்கள் கல்வி அமைச்சராக இருக்கும்போது, தலைவர் முதலமைச்சராக இருந்தபோது என்ன மாதிரியான திட்டங்களை எல்லாம் அவர் வந்து ரொம்ப முனைப்பாக இதை கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் அப்படின்லாம் அவர் கொண்டு வந்திருக்கு? பொதுவாக கல்வி பற்றி சொன்னோம்னா, அவர் முதல்ல 4.5 ஆண்டுகள் ஒரு மினிஸ்டராக இருந்தார், சீஃப் மினிஸ்டராக இருந்த பிறகு அந்த 4.5 ஆண்டுகள் முடிந்த பிறகு உடன்பிறப்பை கடிதங்கள் எழுதுகிறார். 4.5 வருஷத்தில் நான் என்னென்ன செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய சாதனைகள்லாம், இந்த 4.5 ஆண்டுகளில் துறை வாரியாக என்னென்ன பணிகள், எத்தகைய சாதனைகள், எத்தனை திட்டங்கள், என்னை பற்றி நமக்கு வாக்களித்தோருக்கும் வாக்களிக்காதவர்களுக்கும் தெரியப்படுத்த வேண்டிய கடமை கடப்பாடு உண்டல்லவா, அதனைத்தான் இக்கடிதங்கள் வாயிலாக நிறைவேற்றுகிறேன்னு சொல்லி ஒரு உடன்பிறப்பை கடிதத்தில் எழுதிட்டு முதல் கடிதமே கல்வி நீரோடையில் சாதனை விளக்கம் தான் எழுதுகிறார். அவருடைய காலத்தில் தான் நான் அப்போ வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர், அவர் தான் உயர்கல்வித்துறை கல்வித்துறைன்னு ரெண்டாக பிரித்தவரே தலைவர் தான் பிரித்தார். அந்த உயர்கல்வித்துறை தனியாக பிரிக்கிற பொழுது அதனுடைய முதல் அமைச்சராக முதலாக இருந்தவன் நான் தான். அந்த அமைச்சராக இருக்கிற பொழுது அவரிடம் நம்ம என்ன சொன்னால் நல்ல டிஸ்கஸ் பண்ணுவார் பண்ணிவிட்டு, அப்பொழுது வந்து நுழைவுத் தேர்வு நிறைய இருந்தது. அந்த நுழைவுத் தேர்வு ரத்து செய்ய வேண்டும், அப்போ தான் கிராமப்புறத்து மாணவர்களுக்கு பலனளிக்கும்னு சொன்ன உடனே தலைவர் கலைஞர் உடனடியாக அந்த நுழைவுத் தேர்வை ரத்து செய்தார். அந்த நுழைவுத் தேர்வை ரத்து செய்ததுனால தான் பொறியியல் கல்லூரிகளில் 25,000 கிராமப்புற மாணவர்கள் தான் அதுவரில் சேர்ந்துருந்தாங்க. ஆனால் இந்த நுழைவுத் தேர்வை ரத்து செஞ்சதுனால 77,000 மாணவர்கள் சேர்ந்தார்கள். அதை செய்தவர் தலைவர் கலைஞர் தான். அதுவும் அவருடைய ஆட்சி காலத்தில் அவரே அந்த உடன்பிறப்பை கடிதம் இப்போ சொன்ன பாருங்கள், அந்த கடிதத்தில் அவரே எழுதுகிறார், கடந்த கால ஆட்சியில் 5 ஆண்டுகளில் 31 சுயநிதி பொறியியல் கல்லூரிகள் தொடங்கப்பட்டன. ஆனால் இப்போ மாறாக இந்த 4 ஆண்டுகளில் நாம் இப்போ இருக்கும்போது அந்த 4 ஆண்டுகளில் 81 சுயநிதி பொறியியல் கல்லூரி, 31 எங்கு 81 எங்கு, 50 கல்லூரிகளை துவக்கியவர் தலைவர் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் தான். அதே மாதிரி பாலிடெக்னிக் கல்லூரி 32 இருந்ததை 72 உயர்த்தியவரும் தலைவர் கலைஞர் தான் உயர்த்தினார். ஆக கல்வி வளர்ச்சியை பெற வேண்டாம், அதுதான் அடிக்கடி நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் சொல்லுவார்கள். ஆரம்ப கல்விக்கு பெருந்தலைவர் காமராஜர் என்று சொன்னால், உயர்கல்விக்கு தலைவர் கலைஞர் தான் அவருடைய காலத்தில் தான் வளர்ந்ததுன்னு சொல்லி, அந்த மாதிரி பொறியியல் கல்லூரியாக இருந்தாலும் மற்ற கல்லூரிகளாக இருந்தாலும் அவைகளை வளர்த்தெடுத்தவர் தலைவர் கலைஞர். அதுவும் கிராமப்புற மாணவர்கள் படிக்க வேண்டும், அதை பின்பற்றி தான் இன்றைக்கி தலைவர் கலைஞர் என்ன பண்ணுறாரு, உங்கள் பெண்களை பற்றியும் பேசுனாங்க, நான் கல்வியை பற்றி பேசுகிறேன். இந்த பெண்களையும் கல்வியும் சேர்த்து ஒன்று சொல்லணும்னா, இந்த அரசு பள்ளிகளிலே படித்த மாணவிகளுக்கு இன்று உயர்கல்வி படிக்கிற பொழுது மாதம் 1000 ரூபாய் கொடுக்கணும்னு உலகத்திலேயே அறிவித்திருக்கிற முதல் முதலமைச்சர் நம்முடைய தமிழக முதலமைச்சர். இதுதான் கலைஞர் வழியில் புள்ள நடக்குது. உயர்கல்வி அவர் உயர்த்தணும்னு நினச்சார், கல்வி வளர்க்கணும்னு நினச்சார், மகளிர் கல்வி வளர்க்கணும்னு நினச்சார், மகளிர்களுக்காக ஆசிரியர்கள் பணியை அவங்களுக்கு மட்டும்தான் கொடுத்தாரு. இதெல்லாம் செஞ்ச தலைவர் கலைஞர் கல்வித்துறையினுடைய வளர்ச்சிக்காக இவ்வளவும் செஞ்சார். அது மட்டும் இல்லைங்க, ஒன்றே ஒன்று, அவர் இந்திய எதிர்ப்பு ஆரம்பத்திலிருந்தே இந்த கல்வித்துறையில் முக்கியமாக சொல்ல வேண்டியது அதுதான். ஏன்னா இப்போ வந்து என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, அந்த கல்விக் கொள்கை இந்த கல்விக் கொள்கைலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவர் மாணவனாக இருக்கிற பொழுதே 1938 ஓடி வந்த இந்தி பெண்ணை கேள், நீ நாடி வந்த கோடை உள்ள நாடு இது அல்ல என்று சொல்லி போர்க்க விதை பாடிய அந்த தலைவர் கலைஞர் தான். இந்த மாதிரி இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடைபெறும்பொழுது 1964 அப்போலாம் நான் காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறேன், 64 மாணவர்களை தூண்டிவிட்டார்னு சொல்லி தான் அவரை வந்து கைது பண்ணி பாலிடெக்னிக் கல்லூரி இந்த பாளையங்கோட்டை சிறைச்சாலையில் உண்மை அடைச்சாங்க. அதுதான் நான் முதல்ல சொன்னது, அண்ணா போய் சொன்னது. அப்போ அங்கே இருந்தார், சிறைச்சாலையில் இருந்தார். அதே மாதிரி 1964 பிறகு 1986 அவர் சீஃப் மினிஸ்டராக இருந்து இல்லாமல் இருந்து எம்ஜிஆர் பீரியட் அது. 1986 ஒன்றிய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கனாக்கா, மத்திய அரசு பணியாளர்கள் பூரா இந்தியில் தான் கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் செப்டம்பர் முதல் வாரத்தை இந்தி வாரம் என்று தான் கொண்டாட வேண்டும் என்று சொல்கிறார்கள். இந்த உத்தரவை ஒன்றிய அரசு போட்ட உடனே தலைவர் என்ன பண்ணுறாரு, சட்ட எரிப்பு போராட்டத்தை நடத்துவோம்னு சொல்லி அவர் 10 எம்எல்ஏக்களாக இருந்தவர்கள் அப்போ என்ன பண்ணுறாங்க, அப்போ இருந்த பாண்டியன் தான் அப்போ வந்து சபாநாயகர், இந்த மாதிரி சட்ட எரிப்பு போராட்டம்லாம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து நடத்தினாக்கா அவங்கள வந்து நாங்கள் பதவி ஊட்டி எடுத்துருவோன்னார்.
போ பதவி பற்றி எனக்கு கவலை இல்லைடா, கொள்கை தான் முக்கியம்னு நினைத்த தலைவர் கலைஞர் என்ன பண்ணார், வள்ளூர் கோட்டத்துக்கு முன்னால் போய் இந்த சட்ட எரிப்பு போராட்டத்திலே கலந்து கொண்டார். உடனடியாக அவர் கைது செய்யப்பட்டார். 10 எம்எல்ஏக்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்றத்திலிருந்து நீக்கப்பட்டார்கள். இதெல்லாம் தலைவர் கலைஞர் வந்து கல்விக்காக, மொழிக்காக, தமிழுக்காக செய்த சாதனைகள் என்பதை மறுக்க முடியாது. 86ல் எம்ஜிஆர் பீரியடில் செஞ்சார். இந்த மத்திய ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்த்து இதை செய்த தலைவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். ஆக கல்வியை பொறுத்தவரையில் அவர் எல்லா உயர்கல்வி வளர வேண்டும். கல்லூரிக்கு அப்போல்லாம் முதல்ல பார்த்திங்கன்னா ஆரம்ப கல்வியும் அப்படி தான், காமராஜர் காலத்தில் 5 கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடம் இருக்கணும்னு சொன்னார். தலைவர் கலைஞர் வந்தவுடனே 3 கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடம் வேணும்னு சொன்னார். அவர் வழியில் வந்திருக்கிற நம்முடைய தலைவர் தான் அவர் என்ன சொல்கிறார், உயர்கல்வியினுடைய சிறந்த பொற்காலமாக இந்த காலத்தை மாற்றுவோம்னு சொல்லியிருக்கிறார். அதுதான் இன்றைக்கி ஒன்றும் வேணாம். அவர் இன்றைக்கி வெளியிட்டிருக்கிற மலரை பார்த்தீங்கன்னா, இந்த உடன்பிறப்பு கடிதத்தில் 4.5 ஆண்டுகள் சாதனைகளை நான் வந்து தொடர்ந்து கடிதமாக ஒவ்வொரு துறையிலையும் எழுதுகிறார். முதல்ல கல்வித்துறை எழுதினார், அப்புறம் உணவுத்துறை, விவசாயத்துறை, ஒவ்வொரு துறையும் எழுதி போகிறார். அந்த மாதிரி தான் இன்றைக்கி இந்த மலர்லேயும் எங்கள் தலைவர் தளபதி என்ன பண்ணியிருக்காரு, ஒன்று ஒன்றா பார்த்து இந்த சாதனைகளை வந்து அதில் தொகுத்து எழுதியிருக்கிறார். இதுவரையில் எழுதியிருந்தாலும் வேறு மாதிரி நான் பழகந்து போனதுன்னு இருக்கும். அதனால் இந்த மலரில் சாதனைகளை பற்றி தொகுத்து ஒதுங்கிழப்பு தான் நம்முடைய தமிழக முதல்வர். அப்பாவுக்கு புள்ள தப்பாமல் பிறந்திருக்கிறாரு. மக்களுக்கு சொல்ல வேண்டிய காரியங்களே விஷயங்களை சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையிலேயே அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே கல்வித்துறை பொறுத்த வரையில் அவர் எல்லோருக்கும் மகளிருக்காக, அடித்தளத்து மக்களாக இருந்தாலும் ஏழைத்தளத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் இலவச கல்வியே கொடுத்தார். கல்லூரியில் இலவச கல்வியை கொண்டு வந்ததும் அவர் தான். அதுவும் அதே மாதிரி உடல் உணவற்றவர்களுக்கு கல்வி கொடுத்தவரும் அவர் தான். இலவச கல்வியை கொடுத்தாரு. கிராமப்புறத்தில் இருந்து வந்துக்கிற மாணவர்களுக்கு இலவச கல்வியெல்லாம் கொடுத்தாரு. இதெல்லாம் செஞ்சு இலவசமாக கல்வியை வளர்த்து எல்லோருக்கும் அந்த வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி உயர்கல்வி பயில்வதற்கு எல்லா வகையிலையும் உதவியவர் தான் தலைவர் கலைஞர். அவருடைய ஆட்சிக்காலம் உண்மையிலேயே கல்வித்துறைக்கான ஒரு சிறப்பான காலம் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அதில் நான் அவருடைய உயர்கல்வித்துறை அமைச்சராக அவர்கிட்ட நான் பணியாற்றியது என்பது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமை. அண்ணா பல்கலைக்கழகத்தில் தமிழ் வழியில் படிக்கணும்னு சொல்லி வரும்போது ஒரு குழுவையே நியமித்து அந்த நுழைவுத் தேர்வு எங்கே ரத்து செய்யணுன்றதுக்காக அனந்தகிருஷ்ணன் அவருடைய தலைமையில் ஒரு குழுவையே நியமித்து அந்த குழுவை செயல்படுத்தியவரும் தலைவர் கலைஞர் தான் செயல்படுத்தினார். எல்லா விதத்திலும் கல்வி வளர்வதற்கு காரணமாக இருந்தவர் தலைவர். இது எல்லாமே வந்து இன்றைய இளைஞர்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய செய்திகள். அதெல்லாம் தெரிந்தால்தான் வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறது புரியும். சிவலட்சுமி அம்மா, அதாவது என்னன்னா, நீங்க வந்து திராவிடர் கழகத்தினுடைய தொடர்ச்சியாக வந்தவங்க. தலைவர் கலைஞர் வந்து பகுத்தறிவுவாதியாக நிறைய வந்து பேசுவார், அதெல்லாம் நிறைய அறிவுரைகள் எல்லாம் சொல்லுவாருன்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். இப்போது ஏதாவது ஒரு விவாதம் நடந்ததுண்டா உங்களுக்கும் அவருக்கும், ஏதாவது ஒரு விஷயத்தில் அவரோட வந்து நீங்கள் பேசியதுண்டா? ஒரு அது அரசியலை தாண்டி நான் கேட்குறேன், ஒரு கொள்கை ரீதியாக அவருடைய அணுகுமுறை என்பது உங்களோட எப்படி இருக்கும்? பொதுவாகவே வந்து பெண்களினுடைய உழைப்பிலையும் அந்த கொள்கை பிடிப்புலையும் ரொம்ப அக்கறை உள்ளவர். ஏன்னா பெண்கள் மனசு வச்சா எதையும் சாதிக்க முடியும் அப்படின்னு அவர் நினைக்கக்கூடியவர். ஏன்னா ஒரு ஆண் கல்வி கற்றால் அந்த கல்வியினுடைய அறிவு அவனுக்கு மட்டும்தான் பயன்படும், ஒரு பெண் கல்வி கற்றால் அந்த குடும்பத்தினுடைய முன்னேற்றத்துக்கு பயன்படும். நல்லதொரு பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லி பெண்களை சொல்லுவார். சில நேரங்களில் வந்து இந்த கடவுள் மறுப்பை பற்றி தான் எனக்கு அவருக்கும் கொஞ்சம், உண்மையிலேயே நீ வந்து கடவுள் கும்பிட்றது இல்லையா அப்படின்னு கேட்பார். நிஜமாகவே கும்பிட்றது இல்லைங்கண்ணா, எங்கள் வீட்டுக்கு வேணால் நீங்கள் சர்ப்ரைஸாக ஒரு நாளைக்கு வாங்க, ஒரு கடவுள் படம் கூட இருக்காது, நான் கும்பிட்றதில்ல. ஏன்னா ஐயாவோட கடவுளரின் கதைன்னு ஒரு புத்தகம் இருக்குது, அந்த புத்தகத்தை வந்து முழுசும் படிக்கிறவங்க நிச்சயமாக சாமி கும்பிட மாட்டாங்க, அவ்வளவும் கட்டுக்கதை. அந்த மாதிரி இருக்கும்போது நிஜமாகவே நீ கோயிலுக்கு போனது இல்லையா? இல்லை, நான் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் அப்பா என்னை கூட்டிகிட்டு போவார், அப்போ அதெல்லாம் விவரம் தெரியாது, அதனால் போயிருக்கேன். அப்புறம் திருமணத்துக்கு பிறகு, நம்ம இயக்கத்தில் சேர்ந்ததுக்கு பிறகு, ஐயாவை படித்ததுக்கு பிறகு, அண்ணாவை படித்ததுக்கு பிறகு நான் வந்து நிச்சயமாக போகிறதில்ல அப்படின்னு சொல்லுவேன். ஓ, நீ முழு தீவிரவாதி ஆகிட்ட சொல்லி சொல்லுவார். அப்புறம் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, இந்த பெண்களின் முன்னேற்றத்துக்கு வந்து இவ்வளவு இதெல்லாம் எப்போங்க நான் யோசிப்பீங்கன்னு கேட்போம். ஒவ்வொரு ஸ்கீமும், ஒவ்வொரு திட்டம் புதுசு புதுசாக அறிவிக்கார்ல, இதை எப்போ தான் யோசிப்பீங்க, இதெல்லாம் எங்களுக்கு தோண்டிய, அதுதான் உனக்கு எனக்கு இருக்க வித்தியாசம் பார், அதுதான் உனக்கு எனக்கு இருக்க வித்தியாசம் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா இன்றைக்கி கூட கோபாலபுரத்தில் தலைவருடைய நினைவு நாள் நிகழ்ச்சியிலெல்லாம் கலந்துக்கிட்டு உட்காந்து பேசும்போது கலைஞருடைய மகள் செல்வி சொல்கிறா, முத்துக்குவியல்னு அப்பா எழுதின ஒரு புத்தகத்தை படித்தங்கக்கா, அவருக்கு எங்கே தான் நேரம் இருந்ததுன்னு எனக்கு புரியலையே, எத்தனை எழுதியிருக்காரு, எத்தனை எழுதியிருக்காருன்னு மாஞ்சு மாஞ்சு போயிட்டார். அந்த அளவிற்கு
அவருடைய எழுத்துக்கள் வந்து பெரிய தாக்கத்தை வந்தது நாட்டில் ஏற்படுத்து. இதை விட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, திருக்குறளையும் திருவள்ளுவரையும் இந்த நாட்டில் முன்னிலைப்படுத்ததில் தலைவருக்கு வந்து அவருக்கு நேராக அவர் தான். முந்தையெல்லாம் அரசு பேருந்தில் பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் படத்தை மாட்டி கீழே ஒரு திருக்குறள் எழுதி வச்சுருப்பாங்க. நிறைய பேர் அந்த பஸ்ஸில் போகிறவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திருக்குறள் மனப்பாடம் பண்ணுவாங்க. அதே மாதிரி வள்ளுவர் வயசில் அதெல்லாம் பார்த்து மனப்பாடம் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி யாருமே வந்து திருவள்ளுவரை வந்து எக்ஸ்போஸ் பண்ணலை. பண்ணவர் வள்ளுவர் கோட்டத்தை கட்டி வந்து அதன் மூலம் வள்ளுவருக்கு ஒரு பெருமையை தேடித்தந்தார். ஏன்னா திருக்குறளை ஏன் அவர் அந்த பண்ணார்னா, மனிதர்களுக்கு எதிரான கருத்துக்களை வள்ளுவர் வந்து சொல்லியிருக்கார். அதில் கூட ஒரு திருவள்ளுவரை பற்றி சொல்லும்போது ஒரு இது சொல்லுவாங்க, வள்ளுவம் செய் திருக்குறளை மறுவர நன்குணர்ந்தோர் உள்ளுவரோ மனுவாதி ஒரு நீதிக்கு ஒரு ஜாதி. அப்போல்லாம் ஒரு ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு நீதி இருக்கும். ஆனால் வள்ளுவர் என்ன சொன்னார், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையார். அங்கே மனு தர்மத்தில் என்ன சொல்கிறான், ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு தொழில், ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு நீதி. இதே உயர்ந்த ஜாதிக்காரன் ஒரு கொலை பண்ணிட்டான்னா அவனுக்கு தண்டனை இல்லை, இதே தாழ்த்தப்பட்டவன் ஒரு கொலை பண்ணிட்டான்னா அவனுக்கு மரண தண்டனை. அது என்னமோ சொல்லுவாங்க, உயர் ஜாதிக்காரர்கள் வந்து ஒரு கொலை பண்ணிட்டா தங்கத்தில் ஏதோ ஒரு உருவத்து செஞ்சு போட்டுட்டா அந்த அவங்களுக்கு தண்டனை கிடையாது. ஏதோ ஒரு உருவம் தங்கத்தில் ஒரு உருவத்தை செஞ்சு போட்டா அவங்களுக்கு அந்த கொலை செஞ்சது இது எடுக்காது. அதனால தான் ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு நீதி வச்சுருந்தாங்க. அதைத்தான் வந்து வள்ளுவர் சொல்கிறாரு, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பாக செய்தொழில் வேற்றுமையான். அதனால் இந்த வர்ணாசிரம தர்மத்தில் சொன்ன மாதிரி தொழில் செய்கிற அடிப்படையில் நம்ம ஜாதியை பிரிக்கக்கூடாது, நம்ம எல்லோரும் ஒன்றே குலம் ஒருனே தேவன் அப்படின்னு அண்ணா சொன்னது. இதை வந்து கலைஞர் வந்து ரொம்ப அதே மாதிரி திருக்குறளுக்கு வந்து உரை எழுதுனதும் அது வந்து ரொம்ப, ஏன்னா அந்த காலத்தில் எழுதின உரைகளெல்லாம் கொஞ்சம் இப்போ இருக்கிற மாணவர்கள் படிப்பதற்கு சிரமப்படுவாங்கன்னு ஒரு எளிய நடைமுறையில் அந்த திருக்குறளுக்கு வந்து உரை எழுதினார். அதே போல் அங்கே கன்னியாகுமரியில் வந்து குமரியில் வந்து 133 அதிகாரங்களை கொண்ட அந்த திருக்குறளை நினைவுபடுத்துவதற்காக 133 அடியில் திருவள்ளுவர் சிலையை வச்சார். இன்றைக்கி வந்து திருக்குறள் அகில இந்திய அளவில் பேசுகிற ஒரு பொருளாக மாறி இருக்கிறது. கண்டிப்பாக மேம், அதாவது மோடி இங்கே வந்தாலே திருக்குறள் சொன்னால் தானே அவருடைய பேச்சு ஒவ்வொரு முறையும் வரும்போது தமிழ் மொழியை செம்மொழிங்கிறது அந்த மொழிங்கிறது இந்த மொழிங்கிறது அப்படிலாம் பேசிட்டு, இப்போ டெல்லிக்கு போனோடனே தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அத்தனை இன்றைக்கி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் இன்றைக்கி கலைஞருடைய நினைவு நாள் மூலமாக நான் வந்து மாணவர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், இந்த வர்ணாசிரம தர்மத்தை அடிப்படையாக வச்சு நம்ம எல்லாம் ஜாதி வாரியாக பிரித்து இந்த ஜாதிக்காரன் படிக்கலாம் இந்த ஜாதிக்காரன் படிக்கக்கூடாது எந்த உத்தியோகத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு இருந்த நிலையை மாற்றி இன்றைக்கி நம்ம எல்லாம் கல்வியறி வர வச்சு பட்டதாரிகளாக்கி பொறியியலாளர்களாக்கி இன்றைக்கு இந்தியா முழுவதும் நம்முடைய மாணவர்கள் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் இன்றைக்கு உயர்ந்த பொறுப்பில் பதவியில் இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் லேசாக மக்கள் மத்தியில் பிஜேபி அப்படிங்கிற உணர்வு கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருக்குது. நான் இளைஞர்களை பணியோடு கேட்டுக்கிறேன், பிஜேபிக்கு நீ ஆதரிச்சே அப்படின்னா பழையபடி நீ சூத்திரனா மாறி கீழே தான் போவேன். அதை முதல்ல ஞாபகம் வச்சுருங்க. அடுத்தது நான் சொல்கிறது என்னென்னா, பிஜேபிக்கு போடுற ஒவ்வொரு ஓட்டும் நீ உன்னுடைய அடுத்த தலைமுறைக்கு வெட்டுற மரணக்குழி. கண்டிப்பாம்மா, ஒரு நல்ல ஒரு செய்தியை வந்து நீங்கள் அதுவும் கலைஞரினுடைய நினைவு நாளில். ஏன்னா அவள் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளையெல்லாம் மேலே கொண்டு வந்திருக்காரு, அதற்காக அவர் உழைத்த உழைப்பு என்ன, அதன் காரணமாகத்தான் காவேரி மருத்துவமனையில் தலைவர் உடல்நலம் குன்றி படுத்திருக்கிற போது நாங்கள்லாம் மருத்துவமனையில் இருக்கிறோம். வெளியில் இயக்கத்தோழர்கள் மட்டுமல்லாது கற்ற கல்வியால் பெற்ற பதவியின் காரணமாக முகந்தறியாத எங்களுக்கு அறிமுகமில்லாத இளைஞர்கள் விடிய விடிய உட்கார்ந்து வா வா தலைவா எழுந்து வா என்று தொடர்ந்து கோஷம் போட்டுட்டே இருந்தாங்க. கண்டிப்பா கண்டிப்பா, அந்த ஒலி வந்து இன்னும் என் காதில் எதிரொலிச்சுக்கிட்டே இருக்குது. நாங்கள் வெளியில் போகும்போது கேட்போம், நீ என்னப்பா கட்சியில் இருக்கேன்னு, இல்லைங்க நான் கன்னியாகுமரியில் வந்திருக்கேன், கலைஞர் கொடுத்த கல்வி அறிவால் எனக்கு நான் வெளிநாட்டை நல்ல வேலையில் இருக்கேன், அதனால தான் அவர் நலமோடு வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு முகந்தெரியாத இளைஞர்களாக அன்னைக்கு கூடி தலைவர் வந்து கண்டிப்பாக அதாவது யாருமே வந்து நன்றியோடு எல்லோரும் நினைவு கூற வேண்டிய ஒரு தலைவராக தலைவர் கலைஞர் இருந்திருக்கிறார். சுப விசாரிப்போம், அம்மா பேசும்போது சொன்னாங்க தலைவர் வந்து உடல்நலம் இல்லாமல் காவேரி மருத்துவமனையில் இருக்கும்போது வெளியில் இருந்த இளைஞர்களினுடைய அந்த எழுச்சி எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு, அதான் ஒரு கேள்வி, அதாவது இளைஞர்களை அவர் ஈர்த்த அந்த ஒரு விதம் இருக்கு இல்லையா, எதனால் வந்து இளைஞர்கள் அவர் பால் ஈர்க்கப்பட்டார்கள் அப்படின்னு? நாங்கள் எல்லாருமே அவரால் ஈர்க்கப்பட்டவர்கள் தான். இளமை காலத்தில் எனக்கு நல்லாவே நினைவு இருக்குது,
இன்னமும் நேரடியாக சொல்லணும்னா நான் இப்படி திருத்திக்கிறேன், இன்றைய இளைஞர்களும். ஆமாம் ஆமாம், அப்போ நாங்கள் எப்படி இருக்கு, அதாவது பொதுவாக ஒரு திரைப்பட நடிகர்களுக்கு தான் ரசிகர்கள் இருப்பாங்க, இவருக்கு மட்டும்தான் அரசியல் கட்சி தலைவருக்கு ரசிகர்கள். நடுவகுப்படுத்து சீவிக்கிட்டவர்கள் உண்டு, அந்த துண்டு போடும்போதே அவர் மாதிரி போட்டு பழகிற ஒரு ஒரு ஹீரோவுக்கான இமேஜ் எங்களுக்கு கிடச்சிது. அவருடைய பேச்சு அந்த புத்தி கூர்மை எனக்கு இருக்கும். ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்னால் கேட்ட அந்த பேச்சு இப்பவும் எனக்கு நினைவு இருக்குது. காரைக்குடியில் காந்தி திடலில் கூட்டம், அப்போ சிவகங்கைக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல ஒரு குடும்பத்தை சார்ந்த 7 பேர் இறந்து போயிட்டாங்க. அப்போ அமைச்சர்கள் இருக்கிறாங்க, ஒரு 7 அமைச்சர்கள். அவர் இந்த இந்த செய்தியை பூரா சொல்லிட்டு எப்படி முடிக்கிறார்னா, இங்கே 7 புணங்கள், அங்கே 7 அமைச்சர்கள்னார். இப்பவும் எனக்கு நினைவு இருக்குது, இங்கே 7 பிணங்கள், அங்கே 7 அமைச்சர்கள், அவ்வளோதான் சொன்னார். ஆக அந்த அவருடைய ஆற்றல், தனிப்பட்ட திறமையில் இருந்த பேச்சாற்றல், எழுத்தாற்றல் எல்லாம் வந்து மக்களை எளிதாக ஈர்க்கும். ரெண்டாவது இலக்கியம் சார்ந்து உண்மையாக எனக்கு அண்ணா நாவலர் கலைஞர் சம்பத் இவங்களுடைய பேச்சு தான் என்னை உருவாக்கிட்டு, நாவலரோட பேச்சு தான் பாரதிதாசன் பாட்டை நோக்கி நகர்த்தியது. அது மாதிரி கலைஞரினுடைய தமிழ் இருக்க பராசக்தி மனோகரா வசனம் பேசாத இளைஞன் யாராவது இருந்திருப்பாங்க கல்லூரியிலேயே, இதுலேயோ, யாரும் அதிலிருந்து வெளியே வரவே முடியாது, வெளியே வரவே முடியாது. எனவே அப்படி ஒரு அவருடைய மொழி சார்ந்த ஆற்றல் கடைசி வரைக்கும் அவர் எழுதினார். அம்மா சொன்ன மாதிரி நான் பல கூட்டங்களில் சொல்லியிருக்கேன், ஒரு முழு நேர எழுத்தாளரால் கூட எழுத முடியாத அளவுக்கு அவர் எழுதினார். நெஞ்சுக்கு நீதி மட்டும் 4162 பக்கம், நெஞ்சுக்கு நீதி மட்டும் நான் சொல்கிறது. அதுபோக உடன்பிறப்புக்கான கடிதங்கள், எத்தனை நாவல்கள், எவ்வளவு சிறுகதைகள், கவிதை அல்ல என்கிற பேரில் எவ்வளவு கவிதைகள், 75 திரைப்படங்களுக்கு வசனம். அதாவது இப்போ நான் அதே வேலையாக படிக்கிறேன், எழுதுகிறேன், எழுதலாம். அவர் அத்தனை சூடான அரசியலுக்கு இடையில் அவ்வளவும் எழுதினார் என்பது ஒரு அதிசயம், ஒரு அதிசயம். கண்டிப்பாக சார். இப்போ இன்னொரு ஒரு கேள்வி என்னென்னா, புரிந்து கொண்டது என்பது, தலைவர் கலைஞரை புரிந்து கொண்டது என்பது கொஞ்சம் தாமதமாகத்தான் நடந்திருக்கிறது அப்படின்ற ஒரு ஒரு குறை நமக்கு இருக்கு இல்லையா? கொஞ்சம் வாழ்ந்த மிக தாமதமாக, மிக தாமதம். அதாவது அவர் ஒரு வித்தியாசமான மனிதர். எப்படி யோசிக்கிறீங்கன்னு கேட்ட மாதிரி நான் சும்மா எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். இன்னைக்கு இருக்க டைடல் பார்க்கும் அவர் தான், உழவர் சந்தையும் அவர் தான். ரெண்டும் நேர் எதிரான, டைடல் பார்க்கும் அவர் தான், உழவர் சந்தையும் அவர் தான். தொழில்துறை முன்னேற்றத்தில் 73 இந்த சிப்காட்டுன்னு ஒன்று கொண்டு வந்தார் பாருங்க, 73 ராணிப்பேட்டையில் ஏறத்தாழ ஒரு 730 ஏக்கர், அதில் 100 தொழிற்சாலைகள். 74 ஓசூரில் எனக்கு நல்லா நினைவு இருக்குது, 1236 ஏக்கர், 186 தொழிற்சாலை. அதாவது எதுக்கு சொல்கிறேன்னா, இப்படி ஒரு தொழில் வளர்ச்சி ஒரு பக்கம் என்றால், மூட்டை தூக்குகிற கூறி மனிதர்களுக்கு ஒரு வாரியம் வச்சது அவர் தான், திருநங்கைகளுக்கு வாரியம் வச்சது அவர் தான். நீங்கள் 2008 17 வாரியத்தை அவர் உருவாக்கினார். அந்த 17 வாரியமும் மிக நலிந்த, அவர்களை பற்றி யாரும் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம். ஒரு பக்கத்தில் சிப்காட்டு, 186 தொழிற்சாலைகள், மோட்டார் தொழிற்சாலை, இன்னொரு பக்கம் ஒரு தெருவில் உட்கார்ந்து பூ முடித்து கொண்டிருக்கிற ஒரு அம்மாவுக்கு அந்த அப்படி ஒரு நல வாரியம். அவருடைய சிந்தனைகள் வித்தியாசமாக துருவங்களுக்கு இருந்தது, அங்கேயும் இருந்தது, இங்கேயும் இருந்தது. நான் தான் சொன்னேன், டைடல் பார்க்கும் அவர் தான், உழவர் சந்தையும் அவர் தான். கண்டிப்பாக கண்டிப்பாக. அதாவது இளைஞர்கள் வந்து அவரால் பயனடைந்த இளைஞர்கள் எப்படியெல்லாம் வந்து அவரை நினைவு கூர்ந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க. நம்ம நிறைவு பகுதியில் இருக்கோம். பொன்முடி சார், உங்களுடைய நிறைவு கருத்தாக அம்மா ஏற்கனவே இளைஞர்களுக்கு செய்தி சொல்லிட்டாங்க, நினைவு நாள் செய்தி, நீங்கள் உங்களுடைய செய்தியாக. குறிப்பாம்மா, இப்போ ராதிகா சிஸ்டர் பேசும்போது சொன்னாங்க, தேர்தலுக்காக பண்ணி நான் சட்டமன்ற உறுப்பினர், ஏன் தேர்தலுக்காக வந்திருக்கிறாங்க அவங்க வேன் தலைவர் கலைஞர் எந்த அளவுக்கு ஒரு பேச்சாளரை எப்படி பயன்படுத்திக்கணும், ஒரு அரசியல்வாதி எப்படி பயன்படுத்திக்கணும்னு தெரிஞ்சவர். அவர் என்ன பண்ணார், ஒரு வேனையே அவங்களுக்காக ஏற்பாடு பண்ணி அவங்களையும், அதே மாதிரி நம்முடைய திருமதி செல்வி அண்ணியை, அவங்க ரெண்டு பேரும் தான் வருவாங்க. நான் எம்எல்ஏ நிற்கும் போது சாப்பாட்டு கூட வேனை ஊட்டி இறங்கி போய் சாப்பிட மாட்டாங்க, வேன்லேயே சாப்பாடு கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு தேர்தல் பிரச்சாரத்தை முழுமையாக பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணவங்க தான் அவங்க. தலைவர் கலைஞரை பொறுத்தவரையில் அவர் மாதிரி ஒரு பர்சனலாக வந்து, நாங்கள் வந்து தளபதி, எங்கள் விழுப்புரத்துக்கு மாநாட்டுக்கு தலைமை தாங்கணுன்னே தளபதி தலைமை தாங்கிறதுக்கு சொன்னவர் அனுமதி அளித்தவர் தான். அதை விட மிக முக்கியமானதுமா,
அவர் எந்த நேரத்துலேயும் ஒரு நகைச்சுவை உணர்வு விட்டு கொடுக்க மாட்டார். நான் அந்த பல தடவை சொல்லியிருக்கிறாரு. அவர் வந்து எனக்கு உடம்பு சரியில்லை, விழுப்புரத்தில் எனக்கு கொஞ்சம் ஹார்ட் இதாக இருந்தது. உடனே என்ன பண்ணார், நான் மினிஸ்டராக இருக்கேன், அவர் சிஎம்மாக இருக்கார், எனக்கு தெரிஞ்ச உடனே அடுத்த செய்தி வந்த உடனே ராமச்சந்திராவோட தணிகாசலம்னு அவர் தான் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட், அவர்கிட்ட உடனே ஃபோன் பண்ணி சொல்லி விழுப்புரத்துக்கு போய் அவர் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவர் இட்னு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்ச தலைவர். அதான் அந்தளவுக்கு நீ கேட்டிங்கள பிரச்சனைலாம் எந்த அளவுக்கு அவர் வந்து எல்லார் மேலேயும் அன்போடு இருக்கக்கூடிய அக்கறையோடு இருக்கக்கூடியவர். உடனே அனுப்பி அவர் அவர் வந்து அங்கேருந்து என்னங்கிட்ட வந்து ராமச்சந்திரா மருத்துவமனையில் இருந்தார். நான் இருக்கும்போது மூணு தடவை அங்கே வந்து பார்த்துட்டு வந்தார் தலைவர். அங்கே இருக்கும்போது மருத்துவமனையில் ஒரு வாரம் பத்து நாள் இருக்கிறது தெரியுது சார். ஏன் வந்து அவர் மேலே இவ்வளோ ஒரு பாசம் உருகுறீங்க அப்படிங்கிறது ஒன்று ஒன்று. அவர் அதே மாதிரி மருத்துவமனையில் இருந்தாருமாங்க, அவரும் போய் ராமச்சந்திராவில் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தார். இது நான் சொல்லியிருக்கிற பல தடவை. இந்த அளவுக்கு அவர் எவ்வளவு சீரியஸாக இருந்தாலும் ஒரு நகைச்சுவை உணர்வோடு இருக்கிறவருங்கிறதுக்கு ஒரு உதாரணம். அப்போ என்ன பண்ணாங்க, இதே தணிகாசலம் டாக்டர் தான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு பார்த்துட்டு கொஞ்சம் மூச்சை இழுத்து விடுங்க அப்படின்னாங்க. மூச்சை இழுத்து இந்த டாக்டர்லாம் சொல்லுவாங்களே மூச்சை இழுத்து விடுங்கன்ட்டு, அந்த மாதிரி மூச்சை இழுத்து விடுங்க அப்படின்னார். யோ அதை விட்டுறக்கூடாதுன்னு தான் இங்கே வந்து கொடுத்துருங்கிற. எப்போ அவருக்கு ஆப்ரேஷன் நடத்தலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேங்க. அந்த நேரத்தில் இதை சொன்னார். அந்த டைமில் அப்போ தான் அப்போ ராமச்சந்திரா மருத்துவமனையில் இருக்கும்போது தான் அப்போ வந்து அண்ணாவினுடைய நினைவு நாள் வருது. அதே தணிகாசல டாக்டர் மற்றவங்களாம் சொல்கிறாங்க இந்த செய்து வெளியெல்லாம் போகக்கூடாது, இன்னும் ஒரு வாரம் அங்கே இருக்கணும்னு சொல்கிறார். இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறார், அங்கேருந்து வேன்லேயே வந்து இங்கே அண்ணா சிலையிலேருந்து அண்ணா நினைவிடத்து வரல வேன்லேயே முன்ன போயிட்டு இன்றைக்கி எப்படி தமிழக முதல்வர் அவர்கள் நடைமுகமாக இந்த நினைவு இது பண்ணாரோ அதே மாதிரி அவர் நான் நடக்க முடியாது இருந்தாலும் நான் வேனில் வரேன்னு சொல்லிட்டு வேனில் வந்து அந்த அண்ணா நினைவிடத்துக்கு வரல வந்து அந்த நினைவிடத்தை செய்தவர் தான் அந்த தலைவர் கலைஞர் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. அந்த அளவுக்கு எங்களோடு எல்லா அமைச்சர்களாக இருந்தாலும் தொண்டனாக இருந்தாலும் எல்லோரோடும் ஒற்றுமையாக பழகக்கூடிய அவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு ஆற்றல் தலைவர்கிட்ட இருக்குது. அதனால தான் அவர் சொன்ன ஒன்றே ஒன்று அதை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். பாதை மாறுவதும் இல்லை, பயணம் நிற்பதும் இல்லை. அதைத்தான் தமிழக முதல்வர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். அதுதான் திராவிட மாடல் ஆட்சி. பாதை மாறுவதும் இல்லை, பயணம் நிற்பதும் இல்லை, அது தொடர்ந்து நடக்கும். ஆக இதில் கலந்து கொண்டிருக்கிற எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் நன்றியோடு நன்றி நன்றி சார் நன்றி சார் நிறைய கருத்துக்களை ஆழமான கருத்துக்களையும் வந்து பகிர்ந்து கொண்டீர்கள். மூன்று பேருக்கும் மிக்க நன்றி. நன்றி. சிந்தனைக்களம் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.